வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வாணலியை வச்சு ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் பொங்கல். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு போதும். இது மாதிரி செவக்க வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அதோட ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது புது அரிசி, பொங்கலுக்கு வாங்கினது புது அரிசி. அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக நல்லாயிருக்கும். குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சகப்பாக இருக்கணும் வெல்லம், அதான் நல்ல வெல்லம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளையாக இருக்கிற வெல்லம் வாங்காதீங்க. அரிசியும் பருப்பும் குக்கரில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி கரைச்சி விட்டால் போதும். கரைச்சி வடிகட்டிக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். கரைச்சிட்டு இது மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. கல் மண் தூசியெலாம் இருக்கும். குக்கர் அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. மூடியை திறந்து நல்ல சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகம் தோணுச்சுன்னா 1.5 போடுங்க. 2 டம்ளர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 1/4 டம்ளர் நெய் விட்டு ஒரு கரண்டியில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தாளித்து அதோடு சேர்த்துக்கோங்க. பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து வெள்ளையாக உள்ள வெல்லம் வாங்காதீங்க, அது கெமிக்கல் சேர்த்தது. இந்த மாதிரி நல்லா சகப்பாக கலராக உள்ளது நல்ல வெல்லம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாகு வெல்லமாக வாங்கி வச்சுக்கோங்க, அதான் சர்க்கரை பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறுங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.